சர்வமங்கலமாங்கல்யேசுவே சர்வார்த்த சாதகே சரண்ஜேத்ரம்பே கௌரி நாராயணி நமோ ஸ்துதேவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஸ்வர் ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் குட்டி ஸ்டோரி ஆன்மீக டப்ஸ் ரொம்ப பிரத்யேகமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பதினெட்டாம் தேதி உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி துர்கா சப்தசதி பாராயணம் அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் வரம் வேண்டி இருந்துருக்கவருக்கு பார்வதி பரமேஸ்வர உமா மகேஸ்வர பூஜையாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அதில் வந்து மஞ்சக்கிழங்கும் கயிறும் கல்யாணம் ஆகாதவா கையில் கட்டிக்கிட்டு மஞ்சக்கிழங்கு வச்சு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் மாதிரி கல்யாணம் ஆனவர்கள் அதை சரடாக பயன்படுத்தி நம்ம வந்து கட்டிக்கலாம் இந்த பிரசாதம் ரொம்ப உன்னதமான பிரசாதம் இதில் நிறையா பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிங்க குறிப்பாக கார்த்திக்னு சொல்லக்கூடியவங்க மேட்டுப்பாளையத்திலேருந்து அவங்களுக்கு என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த பூஜை புனஸ்காரங்களை மேலும் மேம்படுத்தும் அதில் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்காக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதுலேயும் இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வே வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண ஈர்ப்புவதி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு க்ளாஸ் தான் இந்த க்ளாஸு இந்த க்ளாஸில் வந்து நியூ பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறது நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க நீங்களும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் வந்து உங்களுக்கு தெரியும் பொருத்தம் அதே சமயத்தில் நாள் குறிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை பிரமாதமாக செய்து கொண்டிருக்கார் மிகப்பெரிய ஆளுமைகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் வந்து இப்போ இடையில ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டுருக்காரு அவர் சொன்னார் சார் என்னுடைய பொண்ணுக்காக திருமணம் பார்த்துருந்த உங்ககிட்ட தான் பொருத்தம் பார்த்துருந்தேன் ரொம்ப பிரமாதமாக திருமணம் காரியங்கள் நடைபெற்றது மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் டீமுக்கு வந்து என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லிக் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப அழகாக உதவி செய்தார்கள் இந்த மாதிரி பாராட்டுதலை இருக்கிறோம் அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது சரி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் என்னங்கிறத இதோ பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க வீட்டில் வந்து சுபீட்சமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயத்தை பண்ணால் போதும் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை வந்து ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது செல்வத்தை தரக்கூடியது ஏலக்காய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ஏலக்காய் மாலை சுவாமிகிட்ட எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீடுகளில் வைத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது அந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துன்றிருக்கும் அந்த மனமாகப்பட்டது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்கும் பரவும் பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கூடு வரும் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப அற்புதமான சில விஷயத்தை பற்றி பார்த்தோம் ஏலக்கா மாலையை பற்றி பார்த்தோம் சரி இன்றைக்கி உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுல வருஷம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை பத்து மணி பத்து நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி பிரதமை காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராவு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்ட மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி கேட்ட நட்சத்திரம் காலையில் பத்து மணி பத்து நிமிடம் வரைக்கும் இருக்குது இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு சிறப்பான நட்சத்திரம் கேது மல்டிபிள் திங்கிங் அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கவங்க ஒரு தொழிலுக்கு பத்து தொழில் பண்ணின் இருக்கிறவங்க கோயிலில் இருந்துருக்கவங்க மலை கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி வெளிநாடுகளில் வேலை இருக்கிறவங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அண்டர் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க கனெக்டிங் டு கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஆக இதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கும்போது பிள்ளையார் வழிபாடு ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடும் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நட்சத்திரத்துக்குண்டான பெருமைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் பிரதம உங்களுக்கு பிரதம காலத்தில் நம்ம எதுவுமே புதுசாக பண்ண மாட்டோம் திதியை நட்சத்திரம் துதியை திதி வரும்பொழுது நம்ம எந்த காரியத்தையும் பண்ணிக்கலாம் அது ஒரு பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மாவுடைய நினைவு நாள் இன்றைய தினம் இந்த நாள் நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத தினமாக இருந்துருக்கும் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நிறையா பேருக்கு அவர்கள் ஒரு பெரிய இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறையா பெண்கள் அவர்களை பார்த்து சரி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரேவாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு கிங் மாதிரி ஒரு குயின் மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசைக்க அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டு இருக்கிறவங்களாக இருந்துட்டுருப்போம் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நிறைய வாய்ப்பு அவர்களை சந்திக்கக்கூடியதாக அவங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அது ஒரு பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதிய ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உரியது ஆதித்திய ஹிருதயம் வாசிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உண்டான நாள் விசேஷங்களை பற்றி பார்த்துட்டோம் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் ராசி என்பவர்களே லாபங்கள் உண்டுங்க நிறைய விஷயங்கள்ல மன தெளிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்தி விடுவீர்கள் ரொம்ப மன சங்கடப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும் அது மாதிரி வேலையில் இருக்கிறவா தொழிலுக்கும் தொழிலில் இருக்கிறவா தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு தினம் பல வர்ண நினைவு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களை நல்ல காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு பெரிய பலன்கள் உண்டு குடௌனில் ஒர்க் இருக்கோம் அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நெல் சம்பந்தமான பிஸ்னஸ் தானியம் சம்பந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக இருக்கிறவங்க பொட்டிக் வச்சுட்டுருக்காங்க டெய்லரிங் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ஹேர் டிசைனராக இருந்துட்டு இருக்காங்க மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஆங்கராக இருந்துகிட்டு இருக்கவங்க செய்தவாசிப்பலராக இருந்துருக்காங்க ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கவங்க கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில சோதனைகள் இருக்கும் சாதனைகள் படைக்கிறதுக்குண்டான காலங்கள் வரும் புதிய வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு இடத்தை மாற்றுறதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருந்தால் அது நிச்சயம் காரிய அனுகூலியம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி என்பர்களை நிறைய போட்டா போட்டி போட்டா போட்டி போட்டா போட்டி போய் ஒவ்வொரு காரியத்தையும் பாப்போம் இருக்கை பாப்போம் இருக்கைன்னு ஜெயிச்சுலேயே ஒருவேள் எத்தனை நாள் சார் இப்படியே போராடின் இருக்கிறது ஒரு ஸ்டேபலாக எனக்கு வராத கண்டிப்பாக வரும் அதுக்கு புதிய கோணத்தில் உங்களுடைய சிந்தனைகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஐடியில் ஒர்க் பண்ணின் இருக்கிறவங்க டெலிகாமில் ஒர்க் இருக்கிறவங்க பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருந்திருக்கும் புதிய பாதை உங்களுக்கு என்றைக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் யோகா கற்றுக்கிறது அதேமாதிரி தியானம் கற்றுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கும் காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக அது நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் அது மாறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகார ஆசி அன்பர்களை செல்வங்கள் சேர்க்கறதுக்குண்டான அற்புதமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம போட்டது தான் சட்டம் நம்ம நினச்சது தான் விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அப்படி கிடையாது இந்த ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் வருது இவா மற்றவங்களை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நம்மளை பற்றி மற்றவாட்ட சொல்ல மாட்டாலோ அப்படி நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக அது நடக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் இருந்தது தேவை கடனுக்காக கடன் வாங்க அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக தொழில் ரகசியத்தை சொல்கிறது கட்டுப்படுத்துறது நல்லது இன்றைய தினத்துக்குள்ளான அதிருஷ்டமான என் ஏழு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பவர்களே நிறைய காரியங்களில் வெற்றி அனுகூலியும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் உழைப்பு உழைப்பு கேட்ட நிச்சயம் உதங்கள் அதே ஏதாவது சொல்ல வரணும் அப்படின்னு தோணும் அப்படியே முழுங்கிப்பேன் ஏதாவது சொல்லணும்னு தோணும் அப்படியே முழுங்கிப்பேன் இப்படி பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா உங்களுடைய விஷயங்களை நீங்களே ஆகா நம்ம பேசப்படாது ஏன்னா தெரியறது இது சரி இல்லை இது தவறுன்னு தெரியுது ஆனால் சொல்ல முடியல இது குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி வேலையிலையும் சரி எல்லா இடங்கள்லேயும் அது அர்த்தமாக இருக்கும் சரி நம்ம இருந்து இந்த காரியத்தை பண்ணுவோம் அப்படின்னு இறங்குவேல் அந்த காரியம் நிச்சயம் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுது இரும்பு சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கா இண்டஸ்ட்ரீயில் ஒர்க் பண்ணின் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக பண கஷ்டப்பட்டுருக்கோம் பண கஷ்டத்திலேருந்து வெளியில் வருவீங்க நல்ல மாற்றங்கள் திருமண காரியங்கள் கைகூடும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்கள் கண்ணீராசி நேர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் வீடு இடம்பொருள் வாகனம் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு தொழில் ரீதியாக நான் நிறையா பணத்தை போட்டேன்னா நமக்கு வந்து நஷ்டமாகிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனாலும் பயமாக இருக்குது இப்படி பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற நிலமைகள் மனசில் தோணும் வாளுக்கு சப்போர்ட் பண்ணால் இவா வச்சுக்கிறேன் வாழ் சப்போர்ட் பண்ணால் இவா வச்சுக்கிறேன் சரி ரெண்டு பேரும் பேசணும் நம்ம பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துகிட்டு இத்தனை நாள் பிரயாணம் பண்ணுவேன் இனிமேலும் அந்த மாதிரி பிரயணம் பண்ணுவீங்க குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாடு வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெய்யன்னு சொல்லுவாங்க யதார்த்த பயங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுட்டே இருப்போம் நடந்தது நடக்கிறது எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறையா சிந்தனைகள் இருக்கும் இதை தாண்டி வருவோம் நிச்சயம் சக்சஸ் ஆகுங்கிற எண்ணங்கள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாகும் பணத்தையும் குடும்பத்தையும் ரெண்டையும் மதிப்பீட்டு பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும் சுச்சோ என்ன பண்ணுறது இது பெரிய கோடீஸ்வராக இருந்தவாளுக்கும் இந்த சிந்தனைகள் உண்டு அதனால் பெருசாக நீங்கள் வந்து யோசிக்காதீங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நடக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவான மனிதர்களை பேச விடுங்க பாசிட்டிவான விஷயங்களை கேதர் பண்ணுங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் பேசிகிட்டே இருங்க உங்களுக்கு நிச்சயம் சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வம் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும்போது எதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும் பொலிட்டிக்கலில் இருக்கிற அனுகூலியம் உண்டு உங்கள் பேச்சு திடகாத்திரம் நிச்சயமாக சக்ஸஸ் கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே வெற்றிய ராசி நேயர்களே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முந்தியில் எடுத்தமா கவித்தமாக டக்கு டக் 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 டக்கு அந்த காரியம் பண்ணுவேன் இப்படி இல்லை ரொம்ப பார்த்து பார்த்து இவா என்ன நினைக்கிறாள் இவா என்னென்ன நினைக்கிறா என்ன நினைக்கிறான்னு ஒவ்வொரு டைமும் யோசிச்சு பண்ணுவேன் முந்தி எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டீங்க இப்போ அப்படி இல்லை எல்லோரும் சொல்கிறதை லிசன் பண்ணுறீங்க இது ஒரு ஸ்கில் தான் ஆனாலும் அந்த ஸ்பீடு வந்து குறையிறது பல பேர் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பொறுமை இந்த இந்த விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாகிடுறது அதுவே நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பேச்சும் திறமைகளும் நிறைய விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடியது ஒரு கம்பெனியில் சிஓஆருந்துருக்கோ டைரக்டராக இருந்துகிட்ருக்கோம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கோ பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஃபினான்ஷியல் கம்பெனியிலிருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும் குறைந்தது பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் விடாத உழைப்பு இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருப்பேன் இன்னும் மேம்படணும்னு நினச்சின்னு இருக்க வெற்றியும் கூடி வரும் அதிர்ஷ்டம் கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானது இவன் பிள்ளையாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ராசி நேர்களே நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா ரொம்ப 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 ஹாப்பி இருப்பேன் நடக்கலைன்னா உங்கள் முகமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் யாராவது பேசலை வரலை அப்படின்னு சொன்னால் ஏன் இன்றைக்கி டல்லாக இருக்கு ஒன்றும் இல்லை அங்கே ஏதோ ஒரு மைனஸ் இருந்திருக்கு அதனால் டல்லாக இருக்குது காரியம் மட்டும் சாய்ச்சல் உங்களுக்கு தூக்கம் முக்கியம் இல்லை சாப்பாடு முக்கியம் இல்லை வேலை முக்கியம் எல்லாம் இல்லை பணம் அப்படிங்கிற வந்துடுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் அதே சமயத்தில் நிறைய அருள் இருக்குது நினச்ச காரியங்கள் வெற்றியாகவும் கவலைப்படாது சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும் மத்தியானத்துக்கு மேலே மூல நட்சத்திரத்திற்கோ பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ஏதேனும் பணம் சம்மந்தமான விஷயங்களில் ஆன்லைன் சம்மந்தமாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ போதோ ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை சரியாக நம்ம பண்ணுறமானு ஒன்றுக்கு ஒரு முறை கவனிச்சுக்கோம் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி அன்பர்களே என்னப்பா அது பெரிய இடியே விழுந்தாலும் நீ கவலைப்படுறதே இல்லை நான் என்னமோ தெரியல சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன் அப்படி கிடையாது ரொம்ப அன்பானவா பிரியமானவா ஏதாவது ஒன்று பேசுனா அதை பற்றியே சிந்திச்சுன்ற பேர் கோவம் வரும் ஆனால் பெருசாக காமிச்சிக்க மாட்டேன் சிரிச்சிண்டே இருப்பேன் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காலை வேலைகள் இருக்கும் மத்தியான வேலைகள் இல்லாமல் மாறும் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணுவோம் அந்த ஸ்கிப்பிங் என்பதே இருக்கவே கூடாது காட்டால் ஸ்கிப்பிங் தான் இருக்கணுமே தவிர மற்ற எதுலேயும் ஸ்கிப்பிங் இருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனுகூலியமாக பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் யாரையும் நம்பி விடாதீங்க ஒன்றுக்கு நூறு முறை ரொம்ப நம்பிக்கையான இருக்கட்டுமே ஒன்றுக்கு நூறு முறை கவனிச்சுக்கோங்க அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கொடியோராஃபராக இருந்துட்டு ஸ்ட்ரென்த்து மாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கோம் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு பெருமித கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடுங்க அற்புதமான வழிபாடு கும்பராசி என்பர்களே நிறைய வேலை இருக்கிறவா நிறையா சம்பாத்தியம் பண்ணுவா அப்பா 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 எத்தனை வேலைகள் அப்படின்னு நினைக்குவோம் அதே ராசியில் இருக்கிறவா எனக்கு வேலையே கம்மியாக இருக்குது ஒரு வேலை கிடச்சா போது நான் ஜெயிச்சிடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டு இரண்டு பேருமே திங்க் பண்ணி பாருங்கள் நமக்கு ம பிரதான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேலை அந்த வேலையை செய்தால் உண்டான ஒரு வரும்படி இது என்றைக்குமே பெருசாக காப்பாற்றும் பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினம் குழந்தைகள் கூட சேரும்போது ரொம்ப ஜாலியாக மாறிவிடும் பெரியவர்கிட்ட சேரும்போது அப்படியே உங்களுடைய மாற்றங்கள் வேறு மாதிரி இருந்துருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் குணங்கள் மாறக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு நேரம் தவறி யாராவது வந்தாலோ இல்லை நீங்கள் நேரம் தவறி போகும்போது அந்த காரியங்களில் டிலே ஆகும் அந்த காரியங்கள் தோல்வியாகும் அதனால் நேரத்தை கடைபிடிங்க லாபங்கள் வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீன ராசி அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான பதவி எதிர்பார்த்த வாழ்க்கு பதவிகள் கிடைக்கும் நாலு பேர்த்து மத்தியில் எப்போவுமே நமக்கு பணம் காசெல்லாம் ரெண்டாவது சார் மதிப்பு மரியாதை ரொம்ப அவசியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கறவர்களுக்கு நிச்சயம் அந்த அவசியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் பின்னாடி பெருசாக பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாள் ஃபினான்ஷியலாக ஒரு ஐடியா பண்ணி அதன் மூலமாக இயங்குவீங்க நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றியை நோக்கிய பயணங்களாக இருந்துகிட்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டானது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ராம் ஹரிராம் ராம ராம ஹரே கிருஷ்ண ராம வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய இன்னைக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப 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 விசேஷகரமான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா அதாவது ஒரு ஆலயங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது பிரதான தெய்வத்திலோட இன்னொரு சூக்ஷம வழிபாடு வழிபாடும் ஒன்று இருக்குது இந்த சூக்ஷம வழிபாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த கோயிலுக்கு போக முழுமையான ஒரு சக்தியை நீங்கள் அடைய முடியும் கோயிலுக்கு சென்றால் அந்த முழுமையான சக்தியை அடைவதற்கு ஒரு சூக்ஷம பரிகாரம் சூக்ஷ வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கோயிலுக்கு போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை வேண்டுங்க பிள்ளையாரெலாம் சுற்றி வந்து பிரதான தெய்வத்தால் வழிபட்டு மூலஸ்தானத்தில் ரெண்டு விக்கிரமும் இருக்கும் அதாவது அந்த சுவாமிக்கு சைடில் பார்த்துட்டான்னா இரண்டு விக்கிரகங்கள் வைத்திருப்பாங்க ஒன்று சிவலிங்கம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பிரதான தெய்வம் மூலாதார தெய்வம்னு சொல்லுவாங்க சில கோயில்களில் ஸ்வயம்பு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா ஸ்ரீமேருன்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீமேரு எந்திரம் வச்சு பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு போய் அந்த பிரதான தெய்வத்தை வணங்கினவுடன் இந்த சைடில் இருக்கக்கூடிய அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய அல்லது சுவாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஸ்ரீயந்திரம் வழிபாடு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அந்த சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வ வழிபாடு அதே மாதிரி ஸ்வயம்பு வழிபாடு அந்த தெய்வத்தை வணங்கினாலே போதும் நிச்சயமாக நீங்கள் சென்ற காரியம் வழிபட்ட காரியம் நூறு பர்சென்ட்டில் ஆயிரம் பெர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் இதுதான் சூக்ஷம வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூக்ஷமமான தெய்வம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூக்ஷமமான தெய்வம் பிரதான தெய்வத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மந்திர சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் உதாரணமாக பார்த்துட்டேன்னா காளிகாம்பால் கோயிலில் சுவாமிக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆலயங்களில் காஞ்சி காமாட்சி ஆலயங்களில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும் இப்படி நிறைய பிரதான ஆலயங்களில் உங்களால் தரிசிக்க முடியும் இப்படி அந்த தெய்வங்களை தரிசனிக்க வந்தது பூர்ணமான அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும் சில ஆலயங்களில் அந்த மாதிரி உபரி தெய்வங்கள் இல்லை சுயம்பு தெய்வங்கள் இல்லை அப்படின்னா க்ஷேத்திர விரக் சொல்லுவாங்க அந்த க்ஷேத்திர விரக்ஷத்தை வணங்குறது ரொம்ப விசேஷம் அடுத்தது சில கோயில்களில் அது வந்து சித்தருடைய ஸ்தலங்களாக இருந்தால் சித்தருடைய ஜீவசமாதியில் வணங்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் கோயிலுக்கு சென்று இதை கடைபிடித்தால் நூறில் ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சூக்ஷம வழிபாடு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்தேன் பிஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் அடைந்தது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கஷ்டத்துலேருந்து மீண்டு வர ஜெயிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது ஏராளமான பேர் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க இதே போன்று நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ்க்கு தொடர்பு கொள்ளுங்கள் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்துட்டிங்க அப்படின்னா துர்கா சப்தசதி பாராயணம் தேவி மகாத்மீய பாராயணம் அதே மாதிரி மகேஸ்வர பூஜை பார்வதி பரமேஸ்வரர் உமா மகேஸ்வர பூஜை பண்ணுறோம் நிறையா பேர் பங்கெடுத்திருக்காங்க நீங்களும் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்